हलो व्यूवर्स उमर फारूक वेलकम टू अवर चैनल इनके नाम इन वीडियो ह्यूमन बॉडी पी ह्यूमन बॉडी पटना पदनेंजु फैक्ट्स पी वीडियो फुलावे वो नाम पेसपो अंड नाम इन वीडियो पाकपो ह्यूमन बॉडी पटना अंत पद उम ना वो मुना पड़े वो नहीं पर्टिकुलर पॉइंट वो कमेंट वो लीव पड़पी वीडियो को वीडियो वो नाम विषय एलिएसपोड़ोंगे नाम एल सपादिकसिका सापड़ों और मुख्यमान पर्पस वो मनुष्यों तनों वाला अल्पांग और मुख्यमान विषय वीडियो पड़े एतने कोशन बदल कड़सल वीडियो वो मुझे वो ना सोलपे अदमारी नम्बर उड़े वो ब्लड वो सप्ले आ ब्लड सप्ले आना नमला आक्टिविटीसूल विषय नाम उड़े वो ब्लटे सप्ले आगे और इंडमें वीडियो स्किपा कड़सि वे वीडियो फर्स्ट आफ आल ह्यूमन बाडिय पटना फर्स्ट फैक्टा और अडल्ट ह्यूमन बाडिय लंग्स सर्फेस स्कोयर मीटर स्कोयर मीटर नम उड़ உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே சுவாசிக்கிற காற்றுடைய அளவுங்கிறது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க தெரியலையா நானே சொல்லிடுறேன் 11,000 லிட்டர் ஆஃப் ஏரை வந்து ஒவ்வொரு நாளும் தவறாம ஒவ்வொரு மனுஷனும் வந்து சுவாசிச்சுட்டு இருக்கான்னு வந்து சொல்றாங்க நம்மளோட வளர்ச்சி நம்மளோட உடம்புடைய வளர்ச்சிங்கிறது 20 வயசுக்குள்ள நின்றுட்டாலும் ரெண்டு பார்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் வந்து தொடர்ந்து வந்து குரோத் ஆகிட்டே இருப்போம் இந்த ரெண்டு பார்ட்ஸ் என்னன்னா வந்து ஒன்னு நோஸ் ரெண்டு காதுகளும் மூக்கும் தான் வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம உயிரோட வாழ்ற வரைக்கும் கடைசி வரைக்கும் மனுஷனுடைய மனுஷனுடைய எடை வந்து எவ்வளவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு மனுஷனுடைய பிரைனுடைய அளவு பிரைனுடைய எடைங்கிறது வந்து 1.5 kg வந்து சொல்றாங்க நம்மளோட பாடியோட weightல வெறும் 2% இருந்தாலும் 2% இருந்தாலும் 20% ஆஃப் எனர்ஜிங்கிறது வந்து பிரைன்ல இருந்து கிடைக்குதுங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க நாம எல்லாருமே சுவாசிக்கிற ஆக்சிஜன்ல முக்காவாசி ஆக்சிஜனுங்கிறது வந்து பிரெயினுக்கு தான் போகுதுன்னு சொல்றாங்க ஏன்னா வந்து பிரெயின் தான் வந்து நம்மளோட உறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து செயல்படுற ஒரு முக்கியமான கருவியா முக்கியமான பார்ட்ஸா முக்கியமான ஆர்கனாவே இருக்கிற அந்த ஒரு காரணத்தினால பிரெயினுக்கு வந்து அவ்வளவு ஆக்சிஜன் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லவும் செய்யறாங்க இதுதான் ஹியூமன் பாடிய பட்டன 7th ஃபேக்டும் கூட ஹியூமன் பாடிய பட்டன 8th ஃபேக்ட் என்னன்னா ஹியூமன் பாடியில இருக்கிற ஹார்ட்ங்கிறது வந்து ஒரு நாளைக்கு இதயம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்து துடிக்கும்னா 100,000 டைம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து மனிதனுடைய இதயம்ங்கிறது வந்து துடிக்கும் சொல்றாங்க அவனோட வாழ்நாளில் மட்டுமே இதயம் வந்து பில்லியன் ஆஃப் டைம்ஸ் வந்து துடிக்கும்னு வந்து சொல்லவும் செய்யறாங்க மனிதனுடைய இதயம்ங்கிறது மியூசிக் வந்து எப்பயுமே லிசன் பண்ணும்போது ஹார்ட் பீட்டும் மியூசிக்கு தகுந்த மாதிரியும் வந்து தாளம் போடும்னு வந்து சொல்லவும் செய்யறாங்க அதனால தான் நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எல்லாருமே மியூசிக் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிக்கிதுன்னு சொல்லவும் செய்யறாங்க ஹியூமன் பாடியை பற்றின 10th ஃபேக்ட் என்னன்னா மனுஷனுடைய உடம்புல இருக்கக்கூடிய
பிளட் வெசல்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்கல்ல, பிளட் வெசல்ஸ் தான் வந்து ஆக்சிஜனை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மனிதனுடைய பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸ்க்கும் வந்து கொண்டு சேர்க்கிற ஒரு முக்கியமான பகுதியாகவும் இருக்குதுங்க. மனுஷன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையுமே பிரித்து மனுஷனுடைய உடம்புலேருந்து வெளியெடுத்தா, கொஞ்சம் கேட்கறதுக்கு வந்து கிரேஜியாக இருந்தாலும், மனுஷனுடைய உடம்புலேருந்து அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டால் இந்த பூமியை வந்து 4 times வந்து அந்த பிளட் வெசல்ஸ் கொண்ட அப்படியே வந்து சுற்றிட்டு வரலான்னு வந்து சொல்லவும் செய்கிறாங்க. நம்மள நிறைய பேருக்கு வந்து கண் ஒரு உறுப்பு, வாய் ஒரு உறுப்பு, கால் ஒரு உறுப்பு, கை ஒரு உறுப்புன்னு தெரியுங்க. ஆனால் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இருக்கிற ஸ்கின்னுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆர்கனாமே வந்து கன்சிடர் வந்து நிறைய டைம் வந்து பண்ணியிருக்க மாட்டோமே. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்கன் வந்து ஸ்கின்னு வந்து சொல்லப்படுது. இதுதான் ஹியூமன் பாடியை பற்றின 11th ஃபேக்டாகவும் வந்து இருந்துக்கிட்டும் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எப்போது வந்து இப்படியெல்லாம் யோசிச்சிருக்கீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா எலும்புகளிலையும் ரொம்பவே சின்ன எலும்பு வந்து எதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு வந்து சின்ன எலும்பு வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. நம்மளோட இயர், நம்மளோட காதுல தான் வந்து ரொம்பவே சின்ன எலும்புங்கிறது வந்து காணப்படுது. அதோடைய சைஸ்ன்னு பார்த்தா 2.5 millimeter வந்து சொல்லப்படுது. ஹியூமன் பாடியை பார்த்தா 12th கிரேஜியான ஃபேக்ட் இதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மள நிறைய பேர்த்துக்கு பிளட் வந்து உடம்பு ஃபுல்லாகவே, பாடி ஃபுல்லாகவே வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குதுங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும். ஆனால் பிளட்டே ஃப்ளோ ஆகாத ஒரு பகுதிங்கிறது வந்து உடம்புல வந்து இருக்குதுங்க. அந்த பகுதியுடைய பேர் என்னன்னா கார்னியான்னு வந்து சொல்லப்படுது. இந்த பகுதியில் உடம்புல இருக்க மற்ற பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணணும்னா வந்து அதுக்கு பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து தேவைப்படுங்க. ஆனால் கார்னியான்னு சொல்லப்படுற இந்த ஒரு பகுதியில், அதுவும் வந்து ஹியூமன் பாடியில் இருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் பகுதி மட்டும் ஆக்சிஜனுங்கிறது வந்து டைரக்டா வந்து சப்ளை செய்யப்படுது. ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்றதுக்கு வந்து பிளட் வெசல்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துக்கு மட்டும் தேவை இல்லைங்கிற அந்த ஒரு காரணத்தினால்தான் கார்னியா பகுதியில மட்டும் பிளட் ஃபுல்லோ ஆகாம வந்து நம்மளோட ஹியூமன் பாடியில வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஹியூமன் பாடியை பற்றின 14th ஃபேக்ட் என்னன்னா, நம்மளோட பிறப்புக்கும் நம்மளோட இறப்புக்கும் இடையில வந்து கிட்டத்தட்ட நம்மளோட நாம் வந்து அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பிறந்தப்ப 300 bones 300 எலும்புகள்ங்கிறது வந்து நம்மளோட உடம்புல வந்து இருந்த ப்ரெசண்ட் ஆகிருக்குமாமா. அதுவே நாம் வந்து இறக்கும் போது, நம்ம எல்லாருமே இறக்கும் போது வந்து அந்த போன்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகி வெறும் 206 எலும்புகள் மட்டும் தான் வந்து நம்மளோட உடம்புல வந்து இருக்குங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அண்ட் இதுதான் ஹியூமன் பாடியை பற்றின 14th ஃபேக்டாகவும் இருக்குது. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற கடைசி ஹியூமன் பாடியை பற்றின ஃபேக்ட் என்னன்னா வந்து, நம்ம எல்லாருமே வந்து சம்பாதிக்கிறது, நாம எல்லாருமே சம்பாதிக்கிறது வந்து வீடு கட்டணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஆரம்பமான விஷயங்கள் எல்லாமே வந்து இருந்தாலும், பேசிக்கா வந்து நாம எல்லாருமே சம்பாதிக்கிறது வந்து கண்டிப்பா வந்து சாப்பிடணுங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதான். ஒரு ஆவரேஜான சைஸுடைய மனுஷன் அவனோட வாழ்நாளில் வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து ஃபுட்டை வந்து எடுத்துக்கோனா 33 tons ஃபுட்டை வந்து எடுத்துக்கோன்னு சொல்லப்படுது. இந்த 33 tonsங்கிறது வந்து 6 யானைகளுக்கு வந்து சமம்னு வந்து சொல்லப்படுது. ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்நாளில் 33 tons ஆஃப் ஃபுட்டை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. வெல் நைட்டோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்ட மாதிரியும் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே பயன்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு நன்றி, வணக்கம்.